வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். மியான்மர் அதிபர் யூ வின் மின்ட்டுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேச்சு. இரு நாடுகளிடையே உள்கட்டமைப்பு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் 10 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை. மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் திட்டவட்டம். தில்லியில் கலவரம் பாதித்த பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பியது. வன்முறை வழக்குகளை 2 சிறப்பு புலனாய்வுக் குழு விசாரிக்கும் என அறிவிப்பு. பாகிஸ்தானில் சிறுபான்மையின மதத்தினர் தொடர்ந்து வன்முறைகளால் அவதிப்பட்டு வருகிறார்கள். ஐநா மனித உரிமை தலைவர் மிஷேல் பாஷ்லெட் குற்றச்சாட்டு. கட்டாக்கில் நடைபெறும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி பதக்கப்பட்டியலில் புனே பல்கலைக்கழகம் 21 பதக்கங்களுடன் முதலிடம். விரிவான செய்திகள். இந்தியா மியான்மர் இடையே உள்கட்டமைப்பு, எரிசக்தி, தொலைத்தொடர்பு, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் 10 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. பிரதமர் மோடியும் தில்லி வந்துள்ள மியான்மர் அதிபர் யூ வின் மின்ட்டும் சந்தித்து பேசியதன் தொடர்ச்சியாக இந்த உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. இந்தியாவின் அண்டை நாடான மியான்மர் அதிபர் யூ வின் மின்ட் 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். நேற்று தில்லி வந்த அவருடன் அவரது மனைவி டாவ் சோ சோ மற்றும் மியான்மர் நாட்டு உயரதிகாரிகள் குழுவும் உடன் வந்துள்ளது. தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று காலை அவருக்கு அரசுமுறை வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மியான்மர் அதிபர் மரியாதை செலுத்தினார். பின்னர் மியான்மர் அதிபர் யூ வின் மின்ட் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். இருதரப்பு உறவுகள் குறித்து இவர்கள் விரிவாக விவாதித்தனர். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே சுகாதாரம், தகவல் தொடர்பு, பெட்ரோலியம், எரிசக்தி, வனவிலங்குகள் பாதுகாப்பு, ஆழ்கடத்தல் தடுப்பு உள்ளிட்ட 10 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை மியான்மர் அதிபர் சந்தித்து பேசினார். அப்போது மியான்மருடன் மொழி, இன ரீதியான உறவுகள் மற்றும் மாண்புகள் பற்றி இரு தலைவர்களும் விவாதித்தனர். மியான்மருடன் வர்த்தகம் சார்ந்த உறவுகளை வலுப்படுத்துவது பற்றியும் விவாதிக்கப்பட்டது. நாட்டின் பொருளாதாரத்திற்கு துணை புரியும் வகையில் உள்ளூர் சுயஉதவிக் குழுக்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் இன்று தொழில் வர்த்தக பிரதிநிதிகளுடன் நடப்பாண்டு பட்ஜெட்டின் அம்சங்கள் குறித்து கலந்துரையாடினார். வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள பாரம்பரிய தொழில்கள் தாமாகவே முன்னேற உரிய வசதிகள் செய்து தரப்படும் என்று அமைச்சர் கூறினார். கடுமை இல்லாத வரி முறையை நோக்கிச் செல்ல அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் வரி விதிப்பு சம்பந்தமான பிரச்சினைகள் அனைத்துக்கும் தீர்வு காண அரசு உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்றைய கூட்டத்தில் வங்கியாளர்களுடனும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடினார். வரும் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டபின் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்குச் சென்று பொருளாதார நிபுணர்கள், கொள்கை வல்லுநர்கள், தொழில் வர்த்தக பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலருடன் கலந்துரையாடல் நடத்துவதன் ஒரு பகுதியாக அவர் இன்று குவஹாத்தி சென்றிருந்தார். தனது இந்திய பயணத்தின் மூலம் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் வியத்தகு அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கடந்த 24-25 தேதிகளில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கிடையே 21,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ ஒப்பந்தம் உள்ளிட்ட முக்கிய உடன்பாடுகள் கையெழுத்தாகின. இதனைத் தொடர்ந்து நாடு திரும்பிய அதிபர் டிரம்ப் தனது இந்திய பயணம் குறித்து பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி மிகச்சிறந்த மனிதர் என்றும் நல்ல நண்பர் என்றும் பாராட்டியுள்ள அவர் ஒப்பில்லா இந்தியாவின் சிறந்த தலைவர் அவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் டிரம்பை எதிர்த்து போட்டியிடும் எதிர்க்கட்சி வேட்பாளர் பெர்னி சாண்டர்ஸ் அதிபர் டிரம்பின் இந்திய பயணம் தோல்வியடைந்துவிட்டது என்று கூறியுள்ள நிலையில் அதை மறுக்கும் விதமாக டிரம்ப் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார். டெஹ்ராடூனில் வருமான வரி மேல்முறையீட்டு நடுவர் மன்ற அமர்வு தொடக்க விழாவில் பங்கேற்ற அவர் இதை தெரிவித்தார். அதே நேரத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக போராடுபவர்களை சமரசப்படுத்த அரசு முயற்சிக்கும் என்றார்.
பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் நாடுகளிலிருந்து அகதிகளாக இந்தியாவுக்கு வந்த மத சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்க வகை செய்யும் இந்த சட்டத்தை ஏன் எதிர்க்க வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். எனவே இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் கூறினார். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக போராடுபவர்கள் தூங்குவது போல் நடிக்கிறார்கள், அதனால் அவர்களிடம் உண்மையை சொன்னால் எடுபடாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்திய மக்கள் பரந்த மனதுடையவர்கள், அனைவரையும் அரவணைத்துச் செல்லும் எண்ணம் உள்ளவர்கள் என்று குறிப்பிட்ட ரவிசங்கர், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அகமதாபாத் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது திரளாக கூடி நின்று தங்கள் பரந்த மனதை இந்தியர்கள் உலகிற்கு எடுத்துக் காட்டினார்கள் என்றார். அதே நேரத்தில் வஞ்சனை செய்யும் சக்திகளை நமது நாட்டு மக்கள் சும்மா விடமாட்டார்கள் என்று அவர் எச்சரித்தார். குடியுரிமை திருத்தச் சட்ட விவகாரத்தில் மகாத்மா காந்தியும் முன்னாள் பிரதமர்களும் எதை விரும்பினார்களோ அதைத்தான் மோடி அரசு செய்கிறது என்று பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சோலான் என்ற இடத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, மன்மோகன் சிங் போன்ற முன்னாள் பிரதமர்கள் இந்தியாவில் தஞ்சமடைந்த அண்டை நாட்டு மத சிறுபான்மையினர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்று கூறியதை சுட்டிக்காட்டினார். அவர்கள் சொன்னார்கள், செய்யவில்லை, ஆனால் இன்றைய பிரதமர் மோடி அதை செய்து காட்டியிருக்கிறார் என்றும் நட்டா குறிப்பிட்டார். புதிய குடியுரிமை திருத்தச் சட்டத்தின்படி அண்டை நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்த இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், நைஜீரியர்கள், பௌத்த மதத்தினர் மற்றும் பார்சிகளுக்கு குடியுரிமை வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். ஆனால் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாத எதிர்க்கட்சிகள் மக்களை திசை திருப்பி அரசியல் ஆதாயம் தேடுவதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். பழமைவாத போக்கும் அது சார்ந்த தீவிரவாதமும் நாட்டில் இன்று மிகப்பெரிய பிரச்சினைகளாக உள்ளது என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வேதனை தெரிவித்துள்ளார். தில்லியில் சவார்கர் சாகித்ய சம்மேளனத்தின் இரண்டு நாள் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், பழமைவாத தீவிரவாதம் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே பெரும் அச்சுறுத்தல் என்றார். இந்த தீவிரவாதத்தை ஒழித்துக்கட்ட முற்போக்கு ஜனநாயக நாடுகள் ஓரணியில் திரண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வீர் சவார்கர் தேச விடுதலைக்காக மட்டும் போராடவில்லை, தீண்டாமைக்கு எதிராகவும் போராடினார் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். தில்லி கலவரம் குறித்த வழக்கு விசாரணையை நடத்த தில்லி போலீஸ் இரண்டு சிறப்பு விசாரணைக் குழுவை அமைத்துள்ளது. வடகிழக்கு தில்லி கலவரம் தொடர்பாக தில்லி போலீசார் இதுவரை 48 FIR எனப்படும் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பான வழக்குகளை இதுவரை தில்லி குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். தற்போது துணை ஆணையர்கள் ஜாய் திர்கே மற்றும் ராஜேஷ் தியோ ஆகியோர் தலைமையிலான சிறப்பு புலனாய்வுக் குழு இந்த விசாரணையை நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணைக் குழுவில் 4 துணை ஆணையர்கள் மற்றும் அதிகாரிகள் இருப்பார்கள். தில்லி போலீஸ் கூடுதல் ஆணையர் பி கே சிங் இந்த விசாரணையை கண்காணிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தில்லியில் இன்று இயல்பு நிலை திரும்பியுள்ளது. கலவரம் பாதித்த இடங்களில் போக்குவரத்து தொடங்கியுள்ளது. இதுவரை 100 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது ஒரு புறம் இருக்க தில்லி கலவரத்தில் படுகொலை செய்யப்பட்ட இந்திய புலனாய்வுத்துறை அதிகாரி அங்குஷ் சர்மாவின் தந்தை அளித்த புகாரின் பேரில் தில்லியைச் சேர்ந்த ஆம் ஆத்மி கவுன்சிலர் தாகிர் ஹுசைன் மீது தில்லி போலீசார் FIR பதிவு செய்துள்ளனர். தில்லி கலவரம் தொடர்பாக பிஜேபியைச் சேர்ந்த 3 தலைவர்கள் வெறுப்புணர்வுடன் பேசியது குறித்து அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வது குறித்து தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க தில்லி உயர்நீதிமன்றம் 4 வாரம் அவகாசம் அளித்துள்ளது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி டி என் பாட்டீல் தலைமையிலான அமர்வு இன்று இந்த வழக்கை விசாரித்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் தில்லியில் கலவரம் பாதித்த பகுதிகளில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்க அவகாசம் வேண்டும் என்று கோரினார். இதை ஏற்று நீதிபதிகள் அனுமதி அளித்தனர். வன்முறை காரணமாக தில்லியில் CBSE தேர்வுகளை எழுதத் தவறிய மாணவர்களுக்கு புதிதாக தேர்வு நடத்தப்படும் என்று CBSE தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாணவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தேர்வு எழுதாத மாணவர்கள் பட்டியலை அந்தந்த பள்ளி முதல்வர்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளதாக CBSE செயலாளர்கள் அனுராக் திரிபாதி கூறியுள்ளார். அந்த தகவல்கள் கிடைத்ததும் புதிய தேர்வு தேதி அறிவிப்போம் என்றும் அவர் கூறினார். தில்லி கலவரம் தொடர்பாக இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பான OIC பொறுப்பற்ற முறையில் அறிக்கையை வெளியிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. தில்லி கலவரத்தில் 34 பேர் பலியான சம்பவத்திற்கு மத பாகுபாடு மற்றும் பிரிவினைதான் காரணம் என்று பொருள்படும் வகையில் OIC கருத்து தெரிவித்திருந்தது.
இதனை மறுத்துள்ள மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஸ்குமார், உண்மைக்கு புறம்பான மக்களை திசை திருப்பும் வகையில் தவறான தகவல்களை ஓஐசி போன்ற அமைப்பு வெளியிடக்கூடாது என்றார். தில்லியில் அமைதியை நிலைநாட்ட மத்திய அரசு தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்துள்ள நிலையில் பொறுப்பற்ற முறையில் தவறான தகவல்களை அந்த அமைப்பு வெளியிடக்கூடாது என்றும் ரவீஸ்குமார் எச்சரித்தார். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் நூதனமாக கடன் பெற்று 13,000 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துவிட்டு வெளிநாட்டில் தஞ்சமடைந்துள்ள வைர வியாபாரி நீரவ் மோடியின் காவலை மார்ச் 24 வரை நீட்டித்து லண்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இங்கிலாந்தின் தென்மேற்கு லண்டனில் உள்ள வான்ஸ்வர்த் சிறையில் இருக்கும் அவர் இங்கு விசாரணைக்காக காணொலி காட்சி மூலம் லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது காவலை நீட்டித்த நீதிபதி டேவிட் ராபின்சன் வழக்கின் விசாரணை மே மாதம் நடைபெறும் என்று அறிவித்தார். நீரவ் மோடியை நாடு கடத்தி இந்தியா கொண்டுவர கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை மே 11 நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் சீனாவில் கொரோனா பாதிப்பால் ஏற்பட்ட சூழ்நிலைகளில் சிக்கித் தவித்த இந்தியர்கள் உள்ளிட்ட 236 பேரை மத்திய அரசு பத்திரமாக விமானம் மூலம் மீட்டு வந்துள்ளது. கொரோனா பாதித்த சீனாவில் சிக்கித் தவித்த 600க்கும் மேற்பட்டோரை ஏற்கனவே இந்தியா சிறப்பு விமானங்கள் மூலம் தாயகம் அழைத்து வந்தது. அவர்களுக்கு நோய் தொற்று இல்லை என்பது உறுதியானதை அடுத்து மனேசார் முகாமிலிருந்து சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் உஹானில் எஞ்சியிருக்கும் பேரையும் மீட்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. அதன் அடிப்படையில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான குளோப் மாஸ்டர் எனப்படும் பிரம்மாண்ட ராணுவ போக்குவரத்து விமானம் சீனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் இந்தியா சார்பில் சீனாவில் கொரோனா வைரஸ் ஒழிப்பு நிவாரணப் பொருட்கள் 15 டன் அனுப்பி வைக்கப்பட்டன. இதில் மருந்து மற்றும் உபகரணங்கள் அடங்கும். இவற்றை சீன அரசு இன்று ஏற்றுக்கொண்டது. அந்த விமானம் அங்கிருந்து திரும்பும்போது உஹானில் தங்கியிருந்த இந்தியர்கள் பங்களாதேஷிகள் உள்ளிட்ட 112 பேரை இந்தியாவுக்கு அழைத்து வந்துள்ளது. இவர்களையும் சேர்த்து 723 இந்தியர்கள், 43 வெளிநாட்டினர் சீனாவிலிருந்து 3 விமானங்களில் இதுவரை அழைத்து வரப்பட்டதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவுக்கு அனுப்பி வைத்த மருந்து பொருட்கள் நட்புறவு அடிப்படையில் வழங்கப்பட்டதாகவும் இரு நாடுகளுக்கிடையே தூதரக உறவு ஏற்பட்டு 70வது ஆண்டு கொண்டாடப்படும் நிலையில் சீனாவில் தொற்று நோய் பரவல் பாதிப்பிலிருந்து உதவ இந்த மருந்து பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதுபோன்று கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டு ஜப்பான் டைமண்ட் பிரின்சஸ் என்ற சொகுசு கப்பலில் சிக்கித் தவித்த 119 இந்தியர்களையும் இலங்கை, நேபாளம், தென்னாப்பிரிக்கா, பெரு நாடுகளைச் சேர்ந்த 5 பேரையும் ஏர் இண்டியா சிறப்பு விமானம் புதுதில்லிக்கு அழைத்து வந்துள்ளது. இவர்கள் ராணுவ மருத்துவ சேவை பிரிவு மனேசரில் நிறுவியுள்ள முகாமில் 14 நாள் தனிமைப்படுத்தி வைக்கப்படுவார்கள் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த கப்பலில் இருந்த 138 இந்தியர்கள் உட்பட 3,711 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இவர்களில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 16 பேர் ஜப்பானிலேயே தங்கி சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டது. எஞ்சியவர்கள் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சீனாவில் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2,744 அதிகரித்துள்ளது. நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் 78,497 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக வெளிநாட்டு இஸ்லாமிய யாத்ரீகர்களை அனுமதிப்பதில்லை என சவுதி அரேபியா முடிவு செய்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வந்த 240 பேருக்கு கோவிட் 19 நோய் தாக்கியிருப்பது உறுதியானதை அடுத்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மெக்கா, மெதினா, கபா ஆகிய புனித தலங்களுக்கு யாத்ரீகர்கள் செல்ல அனுமதி இல்லாததால் அவர்கள் கவலையடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து இன்று சவுதி செல்லவிருந்த 240 பயணிகளை சவுதி ஏர்லைன்ஸ் ஏற்றிச் செல்ல மறுத்துவிட்டது. இதேபோல் தென்கொரியா, அமெரிக்கா இடையே வருடாந்திர ராணுவ பயிற்சியும் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலால் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இருநாட்டு ராணுவ வீரர்களுக்கும் நோய் பாதிப்பு ஏற்படும் என்பதால் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் புதிதாக 171 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 1,764 பேருக்கு இதுவரை நோய் பாதிப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரானிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நகருக்கு திரும்பிய 2 பேருக்கு கோவிட் 19 தொற்று அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டது. கொரோனா அச்சுறுத்தல் இருப்பதால் சிந்த் மற்றும் பலுஜிஸ்தான் மாகாணங்களில் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. இந்த பரபரப்புக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் முழுவதும் கொரோனா பரவும் என்பதை மறுத்திருக்கிறார். நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் அமெரிக்க அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கங்கை நதியில் மாசு கலந்த கழிவுகளை சேர்க்கும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் தேவைப்பட்டால் அவற்றை மூடுமாறும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரப்பிரதேச மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது.
இது தொடர்பாக உத்தரப்பிரதேச மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஆலை கழிவுகள் எதுவும் கங்கையில் கலக்கக்கூடாது என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரைத்த அளவில்தான் ஆலை கழிவுநீர் ஆற்றில் கலக்க வேண்டும் என்று கூறியுள்ள மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இது தொடர்பாக நடவடிக்கை அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. மாசு கலந்த கழிவுநீரை கங்கையில் கலக்கக்கூடாது என்றும் அத்தகைய கழிவுநீரை வெளியேற்றும் ஆலைகள் மீது மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் கிழக்கு மண்டலத்தில் இடம்பெற்றுள்ள மாநிலங்களின் சுகாதாரம், பாதுகாப்பு, சமூக நலத்திட்டங்கள் ஆகியவற்றை மேம்படுத்துவது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை புவனேஸ்வரில் ஆலோசனை நடத்துகிறார். கிழக்கு மண்டல கவுன்சில் எனப்படும் இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் அதாவது ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் இந்த மாநாட்டை முன்னெடுத்து நடத்துவதால் இதில் அனைத்து முதல்வர்களும் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநிலங்களில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், சுகாதாரம், மொழி சிறுபான்மையினர்கள் மேம்பாடு, எல்லை பிரச்சினை, பாதுகாப்பு ஆகியவை பற்றி முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் ஆலோசனை நடத்துவார். தொடர்வது விரைவுச் செய்திகள். தமிழக அரசின் சார்பில் கீழடியில் அருங்காட்சியகம் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் கூறியுள்ளார். சென்னை லயோலா கல்லூரியில் கீழடி முதல் சிந்து சமவெளி வரை என்கிற தலைப்பில் அகழாய்வுகள் குறித்த பன்னாட்டு கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேனி, திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் புதிதாக இரண்டு அருங்காட்சியகம் திறக்கவுள்ளதாக தெரிவித்தார். ஈரோடு, திருநெல்வேலி ஆகிய இடங்களில் அடுத்த 3 வாரத்திற்குள் அகழாராய்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வனத்துறையின் சார்பில் அமைக்கப்பட்ட மருத்துவ மரப்பூங்காவை மாநில வனத்துறை அமைச்சர் இன்று திறந்து வைத்தார். 1 ஏக்கர் நிலப்பரப்பில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவில் மருத்துவ குணங்கள் நிறைந்த பூவரசு, நீர்மருது, வில்வம் உள்ளிட்ட 78 வகையான அரிய வகை மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள் பராமரிக்கப்பட உள்ளன. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஜெயலட்சுமி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். நாட்டில் தற்போது நிகழும் கலவரத்திற்கு எதிர்க்கட்சிகளே காரணம் என முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியர்களின் சகோதரத்துவத்தை பிரிக்க தற்போது சூழ்ச்சிகள் நடைபெறுவதாக கூறினார். காங்கிரஸ் ஆட்சியில் செய்யப்பட்ட தவறுகளை தற்போதைய பிஜேபி அரசு சரி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் மாளிகையில் தேசிய அறிவியல் தினத்தையொட்டி அறிவியல் கண்காட்சி இன்று நடைபெற்றது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்களின் அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை நேரில் பார்வையிட்ட துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மாணவர்களை பாராட்டினார். இந்த கண்காட்சியில் பங்கேற்ற அரசு பள்ளி மாணவி துரித உணவை கைவிட்டு இயற்கை விளைவை முன்ன வலியுறுத்தி பாடிய பாடல் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. டாஸ்மாக் கடைகள் வேண்டாம் என கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றினால் அதை நடைமுறைப்படுத்துவதில் அரசு தயக்கம் காட்டுவது ஏன் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் இடமாற்றம் தொடர்பான வழக்குகள் தலைமை நீதிபதி ஏ பி சாஹி மற்றும் நீதிபதிகள் சி வி கார்த்திகேயன், ஆதி கேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த ஆண்டு டாஸ்மாக் கடைகள் அமைப்பதற்கான நடைமுறைகள் குறித்து டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் பிறப்பித்த சுற்றறிக்கையை தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை விதிகளில் திருத்தமாக கொண்டு வருவது குறித்து 6 வாரங்களுக்குள் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்திய கடல் எல்லைப் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த 5 இலங்கை மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் கைது செய்தனர். தனுஷ்கோடி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்ததற்காக கைது செய்யப்பட்ட அவர்கள் தமிழக கடலோர காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மீன்பிடிக்க பயன்படுத்திய படகையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 5 பேரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அதிகாரிகள் கூறினர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பிஜேபி சார்பில் மத்திய நிதிநிலை அறிக்கை குறித்த கருத்தரங்கு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் இந்திய கப்பல் கழகம் மும்பை மண்டலத்தின் இயக்குநர் பி கனக சபாபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், உலக அளவில் பொருளாதாரத்தில் இந்தியாவிற்கு பிரகாசமான எதிர்காலம் உள்ளது என்று தெரிவித்தார். சென்னை சென்ட்ரல் ஷிமோகா இடையே 2 வாரத்திற்கு 1 முறை மட்டுமே இயக்கப்பட்ட சிறப்பு கட்டண சிறப்பு ரயில் இனி வாரம் 1 முறை இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து மதியம் 3 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மறுநாள் அதிகாலை 3:55 மணிக்கு ஷிவமோகா சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் விழுப்புரம் மார்க்கத்தின் கோடம்பாக்கம் பகுதியில் பொறியியல் பணிகள் நடைபெறவுள்ளது. இதனையடுத்து செங்கல்பட்டிலிருந்து காலை 8:50 மணிக்கு புறப்பட்டு சென்னை கடற்கரைக்கு செல்லும் புறநகர் விரைவு
நாளை மற்றும் நாளை மறுதினம் தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வரை உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அரக்கோணத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு செல்லும் புறநகர் விரைவு ரயிலும் தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வரை உள்ள ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் கோடைக்கால தலைநகரான ஸ்ரீநகரில் சாய் ஜாய் என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள தேநீர் அறை குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பு. இங்கிலாந்தின் காட்ஸ்வால்ஸில் உள்ள தேநீர் அறை போல ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் கோடைக்கால தலைநகரான ஸ்ரீநகரிலும் சாய் ஜாய் என்ற பெயரில் தேநீர் அறை உள்ளது. இது ஜீலம் நதிக்கரையில் அமைந்துள்ளது. உள்ளூர் காஷ்மீர் நறுமணத்துடன் இங்கு தேநீர் கிடைக்கும். மக்கள் இங்கே வருவது பல வகையான தேநீரை சுவைப்பதற்கு மட்டுமல்ல, கலாச்சார உரையாடல்கள் நடத்துவதற்கும் தான். இந்த உரையாடலில் கலையும் கருத்துக்களும் கலந்திருக்கும். காஷ்மீரைச் சேர்ந்த ரூஹி நாஸ்கி என்ற தொழில் முனைவோரால் நிறுவப்பட்ட இந்த தேநீர் அறை காஷ்மீர் மற்றும் இங்கிலாந்து கலாச்சாரத்தின் கலவையாக விளங்குகிறது. இங்கு தேநீரோடு பாரம்பரிய இசையும் நாட்டுப்புற பாடல்களும் ஆங்கிலேய செவ்வியல் இசையும் கலந்திருப்பது அனைவரையும் கவர்வதாகும். இந்த தேநீர் அறையின் உரிமையாளரான ரூஹி 1990களில் காஷ்மீரை விட்டு வெளியேறி மும்பையில் வாழ்ந்து வந்தார். அங்கு இணையவழி கற்பிக்கும் நிறுவனத்தை நடத்தி வந்தார். அதே போன்ற சிந்தனையுடன் 5 ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீநகருக்கு திரும்பினார். ஆனால் ஜெகதீஷ் மேத்தா என்பவர் நடத்திய அழகான புகைப்படங்கள் கடையை பார்த்தபோது மனம் நெகிழ்ந்த ரூஹிக்கு தேநீர் அறை அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. இங்கிலாந்தின் காட்ஸ்வால்ஸில் உள்ள தேநீர் அறையைப் போலவே ஸ்ரீநகரில் தொடங்க தீர்மானித்தார். தங்களின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் பாதுகாப்பான இடமாக இந்த தேநீர் அறை இருப்பதாக பல இளம் பெண்கள் கூறி ரூஹிக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். ஒரு பெண்ணால் இத்தகைய வியாபார நிறுவனத்தை நடத்துவதில் சிரமங்கள் இருந்தாலும் எனது அன்பான குழுவினர் மிகவும் ஆதரவாக இருப்பது மிகப்பெரிய பலம் என்று ரூஹி நாஸ்கி கூறுகிறார். அடுத்து வருவது உலகச் செய்திகள். பாகிஸ்தானில் சிறுபான்மையின மதத்தினர் தொடர்ந்து வன்முறைகளால் அவதிப்பட்டு வருவதாக ஐநா மனித உரிமை தலைவர் மிஷல் பாஷ்லெட் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் 43வது மனித உரிமை கழக கூட்டத்தொடரில் பேசிய அவர், பாகிஸ்தானில் சிறுபான்மையினர் வழிபாட்டு தலங்களிலேயே தாக்குதலுக்கு உண்டாக்கப்படுவது வேதனை தருவதாக தெரிவித்தார். சிறுபான்மையினர் மதத்தினர் மீது இத்தகைய தாக்குதல் நடைபெறுவதற்கு அரசின் தோல்வியே காரணம் என்று அவர் கூறியுள்ளார். போர் குற்ற விசாரணை தொடர்பான ஐநா தீர்மானத்திலிருந்து இலங்கை வெளியேறியது வருத்தமளிப்பதாக ஐநா மனித உரிமை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் நடைபெறும் மனித உரிமை ஆணையத்தின் 43வது கூட்டத்தில் பேசிய அதன் தலைவர் மிஷல் பாஷ்லெட், இலங்கை அரசின் இத்தகைய முடிவு மனித உரிமையை மீட்டெடுப்பதில் தொய்வு ஏற்படுத்திவிடும் என்று தெரிவித்துள்ளார். ஐநா தீர்மான ஆதரவிலிருந்து இலங்கை வெளியேறும் என அந்நாட்டு அதிபர் மஹிந்தா ராஜபக்சே அண்மையில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவின் புதிய பிரதமரை அந்நாட்டு நாடாளுமன்றம் வரும் திங்கட்கிழமை தேர்வு செய்யவுள்ளது. அந்நாட்டு மன்னர் சுல்தான் அப்துல்லாவை இடைக்கால பிரதமர் மகாதீர் முகமது இன்று நேரில் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மன்னரிடம் இதுவரை எவரும் பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை என்று கூறினார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஒடிஷா மாநிலம் கட்டாக்கில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் புனே சாவித்ரிபாய் புலே பல்கலைக்கழகம் 23 பதக்கங்களை பெற்று முதலிடம் வகிக்கிறது. 26 பதக்கங்களுடன் பஞ்சாப் பல்கலைக்கழகம் 2வது இடத்தில் உள்ளது. கர்நாடகாவின் ஜெயின் பல்கலைக்கழகம் 16 பதக்கங்களை வென்று 3வது இடம் வகிக்கிறது. இப்போட்டியில் சென்னை பல்கலைக்கழகம் 2 பதக்கங்களும் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் 5 பதக்கங்களையும் பெற்றுள்ளன. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் 2 பதக்கங்களையும் இந்துஸ்தான் மற்றும் திருவள்ளூர் பல்கலைக்கழகங்கள் தலா 1 பதக்கத்தையும் பெற்றுள்ளன.
மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 3 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வென்றது. தொடரின் இன்றைய ஆட்டத்தில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அதன்படி முதலில் விளையாடிய இந்திய அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன் எடுத்தது. 134 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்து ஆட்டமிழந்தது. ஏற்கனவே நடைபெற்ற ஆஸ்திரேலியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு எதிரான லீக் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இன்றைய வெற்றியின் மூலம் இந்திய மகளிர் அணி உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இனி வருவது வானிலை. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளை வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவையான நிகழ்வுகளின் தொகுப்பு. ஜப்பானில் ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் இடங்களை குளிர் நிறைந்த இடங்களாக வைத்துக் கொள்ள அரசு செயற்கை முறையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் கோடைக்காலத்தில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கையாக இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. டோக்கியோவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள மினாமி உனுமா மலைப்பிரதேசத்திலிருந்து பனிக்கட்டிகள் ரயில் மூலம் ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. எனினும் மினாமி உனுமா மலைப்பிரதேசத்திலும் பனிப்பொழிவு குறைவாக உள்ளதால் மாற்று நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். நியூ சவுத் வேல்ஸ் பகுதியில் அதிக அளவு மழை பெய்ததன் காரணமாக விவசாயிகள் மற்றும் கால்நடை பராமரிப்பாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் கடும் வறட்சி நிலவிய நிலையில் தற்போது பெய்து வரும் மழை நிம்மதியளிப்பதாக கெவின் என்கிற விவசாயி கூறுகின்றார். அவர் வளர்த்து வரும் கால்நடைகளுக்கு தேவையான புட்களும் இந்த மழையின் காரணமாக செழிப்புடன் வளர்ந்துள்ளதாக கெவின் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மியான்மர் அதிபர் யூ வின் மின்ட்டுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேச்சு. இரு நாடுகளிடையே உள்கட்டமைப்பு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் 10 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை. மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் திட்டவட்டம். தில்லியில் கலவரம் பாதித்த பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பியது. வன்முறை வழக்குகளை 2 சிறப்பு புலனாய்வுக் குழு விசாரிக்கும் என அறிவிப்பு. பாகிஸ்தானில் சிறுபான்மையின மதத்தினர் தொடர்ந்து வன்முறைகளால் அவதிப்பட்டு வருகிறார்கள். ஐநா மனித உரிமை தலைவர் மிஷல் பேஷ்லட் குற்றச்சாட்டு. கட்டாக்கில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி பதக்கப்பட்டியலில் புனே பல்கலைக்கழகம் 23 பதக்கங்களுடன் முதலிடம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.